ஹாய், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு பிளஸ் ஒன் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 12th யூனிட் பாமினி விஜயநகர அரசுகள், இந்த 12th யூனிட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இது வந்து பார்ட் 2, விஜயநகர ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். விஜயநகர பேரரசு தோற்றமும் விரிவாக்கமும். விஜயநகர பேரரசுடைய உருவாக்கம் தொடர்பான பல மரபுகள் சார்ந்த செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சமகால கல்வெட்டு சான்றுகளுடைய அடிப்படையில் பொதுவாக ஏற்கப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, சங்கமருடைய ரெண்டு புதல்வர்கள் பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஹரிஹரர் புக்கர், இவங்க வந்து ஹொய்சல் அரசர் கிட்ட கொஞ்ச நாள் வந்து வேலை பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் தங்களுடைய சுதந்திர அரசர்களாக தங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க ஹரிஹரரும் புக்கரும். 1336 புதிய அரசுக்கான அடித்தளத்தை அமைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஹொய்சல் அரசர் மூன்றாவது பல்லாளர் மதுரை சுல்தானால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நடந்திருக்கணும். தொடக்கத்துல துங்கபத்ரை நதியுடைய வடக்கு கரையில அனகொண்டிக்கு பக்கத்துல தலைநகர் வந்து அமைஞ்சிருந்தது. தொடக்கத்துல இவங்களுடைய தலைநகர் எங்க இருந்ததுன்னா அனகொண்டிக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஆனா விரைவில் வந்து ஆற்றோட தென்கரையில் அமைஞ்சிருந்த ஹொய்சல் நகரமான ஹொசபட்னா ஹம்பிக்கு பக்கத்துல இடம் வந்து மாத்துறாங்க. தலைநகர் வந்து விரிவுபடுத்தப்பட்டதுக்கு அப்புறமா வெற்றி நகரம் அப்படின்ற பொருள்ல விஜயநகரம் அப்படின்னு ஒரு புதிய பெயர் வந்து கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் அவங்க தங்களை விஜயநகர் அல்லது கர்நாடக விஜயநகர அரசர்களாக பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. 1346 அரிஹருடைய முடிசூட்டு விழா கொண்டாடப்படுது. அரிஹருடைய முடிசூட்டு விழா எப்ப கொண்டாடப்படுதுன்னா 1346. வரலாற்றறிஞர்கள் ஹரிஹரர் புக்க தொடங்கிய இந்த அரசு வம்சத்தை அவருடைய அப்பாவுடைய பெயர்ல அல்லது மூதாதையருடைய பெயர்ல சங்கம வம்சம் அப்படின்னு அழைச்சாங்க. விஜயநகர அரசர்கள் சாளுக்கியருடைய முத்திரையான பன்றி வராகன் ஒருவர்த்த தங்களுடைய அரசு முத்திரையாக கொண்டாங்க. அப்போ சாளுக்கியருடைய அரசு முத்திரையும் பன்றி தான், விஜயநகர வம்சத்துடைய அரசு முத்திரையும் பன்றி தான். இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். சில மரபு கதைகளின்படி புகழ்பெற்ற சைவ துறவியும் சமஸ்கிருத அறிஞருமான வித்யாரண்யர் அப்படின்றவர் தான் மாதவர். அறிவுறுத்தல்களுக்கு இணங்க ஹரிஹரரும் புக்கரும் சுல்தான் துக்ளக் கிட்ட செய்து வந்த வேலையிலிருந்து விலகி சுல்தானால் சிறைபிடிக்கப்பட்டப்ப முஸ்லீம் மதத்துக்கு மாறியிருந்த இவங்க மறுபடியும் இந்துக்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விஜயநகர பேரரசு நிறுவியதுல வித்யாரண்யர் முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஆனா இது சந்தேகத்திற்குரியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா சில சமயம் கல்வெட்டுகளுடைய சான்றுகளின்படி வித்யாரண்யர் 14th நூற்றாண்டுல இறுதி பகுதியில வாழ்ந்தாரு, அதாவது விஜயநகர பேரரசு உருவாகுன 60 வருஷங்களுக்கு அப்புறமா வாழ்ந்தாரு அப்படின்னு தெரியுது. விஜயநகர அரசு 4 வம்சரசர்களால 300 வருஷங்களுக்கு மேலாக ஆட்சி பண்றாங்க. சங்கம வம்சம் அதோடைய ஆட்சி காலம் வந்து 1336 1485 வரைக்கும். சாளுவ வம்சம் அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து 1485 1505 வரைக்கும். துளுவ வம்சம் இவங்களுடைய ஆட்சி காலம் 1505 1570 வரைக்கும். ஆறுவிடு வம்சம் 1570 வரைக்கும். இந்த அரசருடைய வரலாற்றை 4 கட்டங்களை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். தொடக்கத்துல தென்னிந்தியால பல பகுதிகளில் உள்ளூர் தலைவங்களால ஆளப்பட்டு வந்த பல சிற்றரசுகளை மாதிரிதான் விஜயநகர அரசும் இருந்துச்சு. 14th நூற்றாண்டுல பெரிய அரசுகளாக இருந்த தமிழ்நாட்டுல பாண்டியர், கர்நாடகத்தை சேர்ந்த ஹொய்சலர்கள், ஆந்திராவை சேர்ந்த காகதியர்கள் ஆகிய 3 அரசுகளுமே 14th நூற்றாண்டோட முதல் 30 வருஷங்கள்ல டெல்லி சுல்தானத்திற்கு படையெடுப்புகளாக அடிவுற்று பெரும் அரசியல் ஏற்றத்தை ஏற்படுத்தது. குழப்பமும் கொந்தளிப்பும் நிறைந்த இந்த சூழ்நிலை சங்க வம்சத்தை சேர்ந்த அரிஹரர் முதலான 5 சகோதரர்களுக்கு தங்களுடைய பகுதிகளை ஒருங்கிணைக்கவும் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பினை வந்து வழங்குது. மேலும் சற்றே முன்னதாக உருவாக்கப்பட்ட மதுரை சுல்தானியமும் 1347 உருவான பாமின அரசும் டெல்லியோட பிரிவிலிருந்து விடுபட்டு சுதந்திர அரசர்களாக மாறுது. டெல்லி சுல்தானியமே பலவீனம் அடைஞ்சதுனால அது தென்னிந்தியாவில் மேல் அதிக ஆர்வம் காட்டல. விஜயநகர அரசு உருவான 40 ஆண்டுக்கு உள்ளவே 5 சகோதரர்களும் வெவ்வேறு திசைகளை மேற்கொண்ட படையெடுப்புகளால குறுநில அரசு அப்படின்ற நிலையிலிருந்து பெரிய அரசாக மாறுறாங்க.
முதல்ல கர்நாடகால ஹொய்சல அரசுடைய இதயமாக இருந்த பகுதிகள் விஜயநகரோடு இணைக்கப்பட்டது. தொடர்ந்து கர்நாடகால கடற்கரை பகுதிகள் கைப்பற்றப்படுது. அது வந்து இறுதி வரைக்கும் நாட்டோட முக்கியமான பகுதியாக மாறுது. பல துறைமுகங்களை சென்றடைகிற வாய்ப்பினை இந்த பகுதி கொண்டிருந்ததுனால இந்த பகுதியில பிரதானிகள் அல்லது ஆளுநர்கள் இந்த பகுதியில நிர்வாகத்தில் அக்கறை செலுத்துறாங்க. முதலாவது புக்கருடைய ஆட்சியின் பொழுது தமிழகத்துல தொண்டை மண்டல பகுதிகள் மீதும் கவனம் திரும்புது. தமிழகத்துல வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டலை மண்டல பகுதியை சம்பூரர்கள் வந்து ஆட்சி பண்றாங்க. அப்போ தொண்டை மண்டல பகுதியை வந்து ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா சம்புவராயர்கள். இளவரசர் கம்பனர், கம்பனரால அதாவது நம்ம வழக்கமா குமார கம்பனர் அப்படின்னு சொல்வோம். தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி மாரையா நாயக்கருடைய உதவியோட இந்த பணியை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ குமார கம்பனுடைய நம்பிக்கையான தளபதி யார் அப்படின்னா மாரையா நாயக்கர். இந்த பணியை வெற்றிகரமா செய்யறாரு. அது மட்டும் இல்லாம மதுரை சுல்தானை 1370 கொன்றதுனால மதுரை சுல்தான் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்த பெருமையும் குமார கம்பனை சாரும். அப்போ மதுரை சுல்தானி அரசு ஆட்சியை எப்போ அந்த அரசர் எப்போ கொள்றாரு அப்படின்னா 1370. இந்த செய்தி குமார கம்பனுடைய மனைவி கங்காதேவி சமஸ்கிருத மொழியில் எழுதின மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மதுரை உள்ளிட்ட பாண்டிய நாடு அப்போ வந்து விஜயநகர அரசோட இணையில 100 வருஷங்களுக்கு அப்புறமா 1500 பாண்டிய நாடு விஜயநகர அரசுடைய ஒரு பகுதியா மாறுது. அது வரைக்குமே தமிழகத்துல வடபகுதியிலும் காவேரி வடிநில பகுதி வரையிலான மத்திய பகுதிகளுமே சங்கம சாளுவ வம்ச அரசுகளுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழ இருந்துச்சு. விஜயநகர பாமணி மோதல் பத்தி பாக்கலாம். தொடக்கத்திலிருந்தே பாமணி விஜயநகர அரசுகள் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருந்துச்சு. இடங்களை கைப்பற்றது, கப்பம் வசூலிக்கிறது, குதிரை வணிகத்துல மேலான கட்டுப்பாடு ஆகியவற்றில ஏற்பட்ட போட்டியே மோதல்களுக்கான முக்கிய காரணமா இருந்துச்சு. கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட வளம் மிக்க ரெய்ச்சூர் பகுதியை இணைச்சுக்கவும் மேலாதிக்கம் செலுத்தவும் ரெண்டு பேருமே விரும்புறாங்க. ஆனா ரெண்டு பேராலுமே முழுமையான வெற்றியை வந்து பெற முடியல. நிலையற்ற சிறிய வெற்றிகளுக்காக பெருமளவில் ரத்தம் சிந்தப்பட்டது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த விஜயநகரத்துக்கும் இஸ்லாமிய பாமின அரசுகளுக்கு இடையே நிலவிய மத பகமேதான் தொடர்ந்து போர்களுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே விஜயநகர அரசர்கள் முஸ்லிம்கள் அல்லாத இந்து அரசுகளான வாராங்கல், கொண்டவீடு, ஒரிசு ஆகியவற்றோட போரிட்டப்ப முஸ்லிம் அரசுகள் சில சமயம் விஜயநகருக்கு ஆதரவாகவும் சில சமயம் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. கோவா மற்றும் ஏனைய துறைமுகங்கள் வழியாக நடைபெற்ற குதிரை வாணிகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல ஏற்பட்ட போட்டி இந்த போர்களுக்கு மற்றொரு காரணம். தொடர்ந்து போரிட்டு கொண்டா கூட கிருஷ்ண நதி ஏறக்குறைய ரெண்டு பேரையுமே பிரிக்கிற எல்லை கூடாக அமைஞ்சது. ஆந்திரால கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்திற்கான போட்டி ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகருக்கும் இடையே நடைபெற்றது. இரண்டாவது தேவராயர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையில விஜயநகரால பெரும் வெற்றி என எதையுமே பெற முடியல. இரண்டாவது தேவராயர் 1422-46 இவருடைய ஆட்சிக்காலம், இரண்டாவது தேவராயரோட ஆட்சிக்காலம். ஓரியர்களை சில போர்கள்ல தோற்கடிக்கிறாரு இரண்டாவது தேவராயர். இந்த போர்கள் எல்லாமே கப்பம் வசூல் செய்யறதுக்காகவே நடந்தது. இடங்கள் கைப்பற்றப்பட்டு இணைக்கப்படல. சங்கம வம்ச அரசர்கள்ல மிக சிறந்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாவது தேவராயர். சங்க வம்ச அரசர்களே மிக சிறப்பான அரசர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாவது தேவராயர். தன்னுடைய குதிரைப்படையோட வலிமையை பெருக்கணும் அப்படின்றதுக்காக பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தன்னுடைய படைகளை சேர்த்துக்கிட்டாங்க. இரண்டாவது தேவராயருடைய காலத்துல இங்கு வந்த பாரசீக நாட்டோட தூதுவர் அப்துல் ரசாக் கொச்சி சாமருடைய அரசவைக்கும் விஜயநகரத்துக்கும் வருகை கொடுக்கிறாரு. இரண்டாவது தேவராயரோட மிகப்பெரிய பகுதியை கட்டுப்படுத்துறாரு என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது தேவராயர் இலங்கை அரசர்கிட்ட இருந்து கப்பம் வாங்கிக்கிறாரு. இரண்டாவது தேவராயருக்கு அப்புறம் பிரச்சனைகள் வந்து தலை தூக்குது. வாரிசுரிமை சண்டைகளும் திறமையற்ற அரசர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதன் விளைவாக கஜபதி அரசர்கள் ஆந்திராவில் கடற்கரை பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. 1460-65 இடைப்பட்ட காலப்பகுதியில கஜபதி படைகள் பல முறை தாக்குதல்களை மேற்கொள்ளுது. மேலும் திருச்சிராப்பள்ளி வரைக்குமே வெற்றிகரமாக படையெடுத்து வந்த கஜபதி படைகள் பெரும் அழிவுகள் ஏற்படுத்தியதோட கோவில்களின் செல்வத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திய குறுநில மன்னர்கள் சுதந்திர அரசர்களாக மாறுறாங்க. சாளுவ வம்ச அரசர்களுடைய எழுச்சி வரை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் திருமலை தேவர்,
கோனேரி தேவர் போன்ற குறுநில மன்னர்கள் ஒரு சில பத்தாண்டுகள் சுதந்திர அரசர்களை போல ஆட்சி பண்ணாங்க. காலத்தின் நகர்வுல அரசியல் அதிகார நம்பிக்கைக்குரிய தளபதி சாளுவ நரசிம்மருடைய கைகளுக்கு போயிடுது. அவர் வந்து கஜபதிகள் கிட்ட இருந்து நாட்டை காத்து ஆந்திர கடற்கரை பகுதிகளை மீட்டுக்கிறாரு. 1485 அரசாட்சியை கைப்பற்றி தன்னுடைய அரசு அப்படின்னு அறிவிச்சு குறுகிய காலமே ஆட்சி செய்யற சாளுவ வம்சத்துடைய ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. அவருடைய தளபதியும் மாபெரும் போர் வீரருமான நரசநாயக்கர் அவருக்கு துணை நிற்கிறாரு. அவர் வந்து தென் பகுதியில கழகத்தில் ஈடுபட்ட உள்ளூர் தலைவர்களை அடக்க முயற்சி பண்றாரு. 1491 சாளுவ நரசிம்மர் இறந்துடுறாரு. சாளுவ நரசிம்மர் எப்ப இருக்கிறாருன்னா 1491. அதற்கு முன்பாகவே தன்னுடைய இளம் வயது மகன்களை நரசநாயக்கருடைய பாதுகாப்புல விட்டுட்டு போறாரு. உண்மையான ஆட்சி அதிகாரம் தன்னுடைய கைகளுக்கு வரப்பெற்ற நரசநாயக்கர் தன்னுடைய மரணம் வரைக்குமே நாட்டை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்றாரு. 1505 அவருடைய மூத்த பையன் வீர நரசிம்மர் துளுவ வம்சத்துடைய ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. துளுவ வம்சத்துடைய ஆட்சியை தொடங்கி வைக்கிறது யார் அப்படின்னா வீர நரசிம்மர். இவர் வந்து நரசநாயக்கருடைய பையன். சிறிது காலமே ஆட்சி செஞ்சா கூட அவருடைய ஆட்சி காலம் முக்கியமான நிகழ்வுகளை கொண்டதாக அமைஞ்சது. அவரை தொடர்ந்து அவருடைய தம்பி கிருஷ்ணதேவர அரியணை ஏறாரு. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் வந்து 1509 வரைக்கும். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசர்கள்ல மகத்தானவராக கருதப்படுறாரு. தன்னுடைய தந்தையும் அண்ணனும் அமைச்சு கொடுத்த வலுவான ராணுவ அடித்தளத்துல அவர் வந்து ஒரு பேரரசை கட்டுறாரு. தன்னுடைய நாட்டோட பெருமைக்குறை ஏற்படாம இருக்க பல படையெடுப்புகளை மேற்கொள்றாரு. தன்னுடைய ஆட்சியில தொடக்கத்துல மைசூருக்கு பக்கத்துல கழக மனப்பான்மையை கொண்ட உம்மந்தூர் குறுநில மன்னரை தோற்கடிச்சு பணிய வைக்கிறாரு. இதனை தொடர்ந்து அவர் ரெண்டு முனைகள்ல போர் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஒன்னு பரம்பரை எதிரிகளான பாமினி சுல்தான்களோட, மற்றொன்னு ஒருசாவுடைய கஜபதி அரசர்களோட. அவருடைய கிழக்கு திசை படையெடுப்பின் பொழுது கஜபதி அரசருடைய வசம் இருந்த உதயகிரி கோட்டையை போன்று பல கோட்டைகள் கைப்பற்றப்பட்டதை பத்தி பல கல்வெட்டுகள் வந்து தெளிவாக சொல்லுது. முடிவுல அவர் தன்னுடைய வெற்றி துணை சிம்மாசலத்துல நிறுவினாரு. அவர் வந்து வெற்றி துணை எங்க நிறுவுறாரு அப்படின்னா சிம்மாசலம். பாமணி படைகளை வந்து முறியடிக்கிறதுக்காக கிருஷ்ணதேவராயர் ஒன்றுக்கும் மேம்பட்ட படையெடுப்புகளை ஆண்டுதோறும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்குல பாமணி படைகள் விஜயநகரை வந்து ஊடுருவ வந்தது. ஒரு சில படையெடுப்புகளின் பொழுது மலபார் கொங்கண கடற்கரை பகுதிகளில் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வந்து கிருஷ்ணதேவருடைய படம். முயன்று கொண்டிருந்த போர்ச்சுகீசர் விஜயநகருக்கு ராணுவ உதவிகளை செய்யறாங்க. மேலும் பத்கல் அப்படிங்கிற இடத்துல கோட்டை கட்டிக்கலாம் உரிமை பெற்றிருந்தாங்க. போர்ச்சுகீசர் எந்த இடத்துல கோட்டை கட்டிக்க உரிமை பெற்றிருந்தாங்கன்னா பத்கல். அவர் வந்து மிகப்பெரும் வெற்றியாளராக இருந்தா கூட கிருஷ்ணதேவர் பெற்ற வெற்றிகள் தங்களுடைய தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்த தக்காண அரசுகளை ஒற்றுமை கொள்ள செஞ்சது. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசுடைய மகத்தான அரசர் அப்படின்னு போற்றப்படுறதுக்கு வேறு காரணங்கள் கூட இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்கள் இருக்கிற சைவ வைணவ கோவில்களுக்கும் பெருமளவுல கொடை கொடுக்கறாரு. பல கோவில்கள்ல அவர் எழுப்பிய கோபுரங்கள் இன்று வரைக்கும் இருக்கு. விஜயநகருக்கு வருகை தந்த சமகாலத்து வெளிநாட்டு பயணிகளான நுனிஸ் பயஸ் போன்ற அவருடைய ஆளுமை குறித்தும் விஜயநகரத்தில் உயர்நிலை செல்வ செழிப்பு ஆகியன பற்றியும் பாராட்டுகளை விட்டு சென்றிருக்காங்க. அவருடைய அரசவை அல்லாசனி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா போன்ற தலை சிறந்த புறவர்கள் வந்து அலங்கரிக்கிறாங்க. கிருஷ்ணதேவருடைய அரசவையை வந்து அலங்கரித்த புகழ்பெற்ற புலவர்கள் யார் அப்படின்னா அல்லாசனி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா. கிருஷ்ணதேவராயரே பெரும் அறிஞராக கூட இருந்திருக்காரு. அவர் வந்து அமுக்க மல்ய கதா அப்படின்னு நூல் எழுதினாரு. இந்த நூல் எதை கான்செப்ட் அப்படின்னா ஆண்டாளுடைய கதை தான் அது. ஆனாலும் அவருடைய தலை சிறந்த சாதனை என்னன்னா மதிநுட்பம் மிக்க நிர்வாகியாக அவர் வந்து நாயக்கர் அல்லது நயங்கர முறையை வந்து மறுசீரமைப்பு செஞ்சு அதற்கு சட்ட அங்கீகாரத்தையும் கொடுத்ததுதான்.
அது நிர்வாக முறை அப்படிங்கிற தலைப்பின் கீழே விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து தலைக்கோட்டை போர் பத்தி பார்க்கலாம். இந்த தலைக்கோட்டை போர் எப்ப நடக்குது அப்படின்னா 1565 கிருஷ்ணதேவராயர் இறந்தப்ப அவருடைய பையன் குழந்தையாக இருந்ததுனால அவருடைய சகோதரர் அச்சுவதேவராயர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. கிருஷ்ணதேவராயர் இறந்தப்ப அவங்களுடைய பையன் சின்ன குழந்தையா இருந்ததுனால யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னா அவருடைய சகோதரர் அச்சுவதேவராயர். ஆனா விரைவிலேயே வாரிசு உரிமை பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சது. இதுதான் வந்து தலைக்கோட்டை போர் தலை தூக்க ஆரம்பிச்சது. கிருஷ்ணதேவருடைய மருமகனான ராமராயர் அந்த சிறு வயசு இளவரசருக்கு பட்டம் சுட்டுறதன் வழியாக அரசியல் மேலாதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தா கூட அச்சுதேவராயருக்கு செல்லப்பா சாலுவ நாயக்கர் அப்படின்ற அறியப்படுறவர் தான் செல்லப்பா. இவருடைய ஆதரவு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல சிறப்பிட வகித்த இவர் வந்து தமிழகத்துடைய பெரும் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வராரு. காலப்போக்கில் இவரே கிளர்ச்சியில் ஈடுபட அச்சுதராயர் பெரும் படையோட தென்னகம் வந்து இவரை வந்து அடக்குறாரு. அச்சுத தேவராயர் பாமணி சுல்தான்களோட சில போர்களை வந்து மேற்கொள்றாரு. 1542 அவர் வந்து இறந்துடுறாரு. அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அரச பதவியேற்று ஏறத்தாழ 30 வந்து ஆட்சி பண்றாரு. அவருடைய சகோதரர் 1542-1570 வரைக்கும். ஆனா உண்மையான அதிகாரம் ராமராயர்கிட்டதான் இருந்துச்சு. பல நெருங்கிய உறவினர்கள் ஆரவிடு வம்சாவளியினர் ஆதரவு அவருக்கு இருந்தது. அரசின் பல முக்கியமான பொறுப்புகள்ல அவர் வந்து தன்னுடைய உறவினர்களை வந்து நியமிக்கிறாரு. சிறந்த வீரரும் ராணுவ வல்லுநருமான ராமராயர் பாமணி சுல்தான்களை ஒருவரோடு ஒருவரை மோத செய்யற திறமை பெற்றிருந்தாரு. போர்த்துகீசியரோட ஒப்பந்தம் செஞ்சதுனால பிஜப்பூர் அரசருக்கு குதிரைகள் அனுப்பப்படுறதையும் நிறுத்துறாரு. சில காலம் கழிச்சு கோல்கண்டா அகமது நகர் சுல்தான்களுக்கு எதிராக பிஜப்பூரோட கை கோர்த்துக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தாளுகின்ற சூழ்நிலை விஜயநகருக்கு எதிராக பெரும் பகையை வளர்க்குது. இதன் விளைவா டக்கான சுல்தான்கள் தங்களுடைய பரஸ்பர பகையை மறந்து ஒன்றுபட்டு பொது எதிரிக்கு எதிராக இறுதி போர் புரிய கை கோர்த்துக்கிறாங்க. தலைக்கோட்டை போர் வந்து ஜனவரி 23, 1565 தலைக்கோட்டை அல்லது ராஷ்டிர அங்காடி போர் நடக்குது. தன்னுடைய வயசு முதிர்வையும் பொருட்படுத்தது ராமராயரே படைப்பிரிவுக்கு தலைமையேற்று தன்னுடைய சகோதரர்கள் ஏனைய உறவினர்களோட போர்க்களத்துக்கு போறாரு. போரோட இறுதி கட்டத்துல விஜயநகரம் தோல்வியடையுது. ராமராயர் கைது செய்யப்பட்டு உடனடியாக கொல்லப்படுறாரு. வெற்றி பெற்ற பாமணி படைகள் தங்களுடைய வரலாற்றில் முதல் முறை விஜயநகரத்துக்குள்ள நுழையுது. பல மாதங்கள் அந்த நகரை கொள்ளையடிக்குது. பொதுவாக இந்த போர் விஜயநகர அரசின் முடிவில் அடையாளமாக கருதப்படுது. அரசர் சதாசிவராயரும் அவருடைய வீரர்களும் பெனுகொண்டாவுக்கு தப்பி போயிடுறாங்க. அரசர் சதாசிவராயரும் அவருடைய வீரர்களும் எந்த இடத்துக்கு தப்பி போயிடுறாங்க அப்படின்னா பெனுகொண்டாவுக்கு தப்பி போயிடுறாங்க. ராமநாயருடைய சகோதரர் திருமலை 1570 தன்னை வந்து அரசராக அறிவிச்சு 4வது அரச மரபான ஆரவிடு வம்சத்துடைய ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. அப்போ ராமராயருடைய சகோதரர் யாருன்னா திருமலை. இவர் தான் 1570 தன்னை அரசராக அறிவிச்சுக்கிட்டு 4வது அரச மரபாக இருந்த ஆரவிடு வம்சத்தினுடைய ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. அவரை தொடர்ந்து அவருடைய பையன்களும் பேரன்களும் அளவுல சுருங்கிய அரசு 2 காலத்துக்கு 1630 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. வேறு சில அரசர்களும் நிரந்தர தலைநகரம் இல்லாம நாடேடிகளாக திரிஞ்சு 1670 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. பல நாயக்க தலைவர்கள் நாட்டோட பல்வேறு பகுதிகளில் உண்மையான அதிகாரத்தோட ஆட்சி புரியுறாங்க. அவங்கள சிலர் வந்து அரசரை ஆதரிக்கிறாங்க, வேறு சிலர் வந்து அரசரை எதிர்க்கிறாங்க. ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே சில போர்கள் நடக்குது. 1601 அரசு விசுவாசிகள் பெரும்பேடு அப்படிங்கிற ஊரை சேர்ந்த எச்சம நாயக்கர் தலைமையிலையும் எதிர்த்தரப்பினர் வேலூர் நாயக்கர் தலைமையிலையும் உத்தரமேரூர்ல கடுமையான போர்ல ஈடுபடுறாங்க. இந்த போர்ல சுதந்திர அரசுகளாக மாறிவிட்ட தஞ்சாவூர் மதுரை செஞ்சி நாயக்க அரசர்கள் வேலூர் நாயக்கர்களை ஆதரிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்களுடைய ஆட்சி அமைப்பு பார்த்தோம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்த வீடியோல பாக்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.